நமது வேலை சட்டப்படி இவளை கல்லால் எரிந்து கொள்வோம். வாருங்கள், வாயை நிறுத்துங்கள். நண்பா, இங்கே ஏசுநாதர் நானே என் மேல் விசுவாசம் கொள்ளும் எவரும்
Thank you.
ஜனங்களின் குருட்டாக்கம். இதோ வருகின்றார் இந்த இயேசுநாதரே தேவகுமாரன் என்றும் உலகில் எழுந்து அனைவரும் மெசியா என்றெல்லாம் அழைக்கின்றார்களே, இது தேவதூதனம் அல்லவா? இவர்கள் கூட்டம் சேர்ந்து விட்டார்கள், இவர்களின் ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தும்படி சொன்னால் கேட்க மாட்டார்கள். இதோ இந்த பாதிரியிடம் சொல்லி அதை நிறுத்த வேண்டும். ஆவேலின் குமாரனுக்கு குமாரனே, உம்மை இப்படி புகழ்ந்து பேசுவது தேவதூஷணம் அல்லவா? இவர்களை கண்டியும் குமாரனுக்கு இவர்கள் பேசாவிட்டால் இந்த கற்களே பேசும். எருசலேமே, இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீர் அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணெழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன் மக்களையும் எப்பக்கத்தில் இருந்தும் நெருக்கி அழித்து உன்னை தரமட்டமாக்குவார்கள். மேலும் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்றில்லாதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீர் அறிந்து கொள்ளவில்லை. ஐயா ஐயா, வருமாறியா யாரை மக்கள் இப்படி குழந்து துதிக்கிறார்கள்? அதுவா நாசரத்தில் தெரிந்த கச்சன் என்ன? இயேசுவா என் ஆண்டவரா? அவரைத்தான் நான் இவ்வளவு காலம் தேடிக்கொண்டிருக்கிறேயா. இரவி குடலான என்னை அவர் ஒருவரால் தான் குணப்படுத்த முடியும். உனக்கு கண் தெரியாது. இந்த கட்டுக்கடங்காத இந்த கூட்டத்தில் எப்படி அவரை காணப்படுகிறார்? அவையின் மகனே இயேசுவே, என் மீது இரக்கமையும் ஐயா, என் மீது இரக்கமையும். இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தில் நுழைந்து சத்து பகலாதா? இந்த நசரேகமா இவனை சிலப்படுத்த போகிறார், அதையும் பார்ப்போம். என் மீது இரக்கமையும் ஐயா, நீ நினைத்தால் நான் பார்வையிடுவேன். என்னை கண் பாரும் ஐயா, என்னை கண் பாரும். அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள்.
நண்பா, ஒரு பாவியா இருக்கிற அந்த இயேசு நசரேயன் இத்தகைய அறம் துறைகளை எப்படி செய்ய முடியும்?